நல்லபடியாக அமலில் இருக்கிறது. இதுவரை இந்த ஊரடங்கள் விதிகளை மீறியதற்காக 33,201 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 144 வயலேஷனுக்காக 36,568 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் முகக்கவசம் அணியாமை, சமூக இடைவெளி கடைபிடிக்காமை ஆகியவற்றுக்காக 16,192 வழக்குகள் இதுவரை பதியப்பட்டிருக்கின்றன, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் இப்போ இன்று 7வது நாள் ஊரடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 5 நாட்கள் தான் இந்த ஊரடங்கு இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த டோர் டெலிவரி குறிப்பாக சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. டோர் டெலிவரி செய்பவர்கள், அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒரே இடத்துல இருந்து கொண்டு 15-20 பேர் ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்தோன்னா போயிட்டு வராங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். அங்கங்க ஒரு கடைகளில் வந்து இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்களுக்கு, முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு கடைகளில் பொருட்களை விற்க கூடாது. அனைவரும் இதை ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் இல்லத்தில் இருந்த பாதுகாப்பு தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் அதை நீட்டித்து தரும்படி இதுவரை கேட்கப்படவில்லை. தற்போது அது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அது வந்து இப்போ எல்லாரும் தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை வந்து அது ஏதோ கொடி அணி வகுப்பு ரூட் மார்ச் மாதிரி அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்திருக்கிற கமாண்டர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது அதை பிரித்து நிறைய டெப்டி கமிஷனர்ஸை கொடுத்துருக்கோம். வண்ணாரப்பேட்டை டெப்டி கமிஷனர் அதை அவங்கள கூப்பிட்டு ரோந்து போயிருக்காங்க. பின்னால் வந்து இன்ஸ்பெக்டர்ஸும் ஏசி எல்லாம் போயிருக்காங்க. அவங்களோட வண்டி பின்னால் தொடர்ந்து வந்தது அது ஒரு அந்த மாதிரியான மேலே இருந்து அந்த ஆங்கிளில் அது அப்படி தெரிஞ்சிருக்கு. கொடி அணிவகுப்பு செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இப்போ ஒன்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. பொதுமக்கள் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கிறது, அதனால் அது தேவையும் இல்லை. 5 பேர் இப்போ மறுபடியும் வாங்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க அவங்க கேட்டுங்க. நீங்க நான் செக் பண்றேன், வெரிஃபை பண்றேன். வேற நன்றி.